இந்த உலகத்துல உண்மையான பவர்ங்கிறது பணமோ அதிகாரமோ இல்ல, ஒரு மனுஷனை நம்பி அவன் பின்னாடி நிக்கிற கூட்டம் தான். ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். ஒரு நல்ல சினிமா நம்மளை சிரிக்க வைக்கணும், இல்லை சிந்திக்க வைக்கணும், இல்லை வியக்க வச்சு வைக்கணும். இந்த வார திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற ஹிட்லர் படம் நம்மளை சிரிக்க வச்சுதா, சிந்திக்க வச்சுதா, இல்லை வியக்க வச்சுதான்னா இந்த திரை விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். ஹிட்லர் படத்தை ஷார்ட்டாக ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் உடம்பு சரியில்லாத நேரத்தில் வந்து ஒரு 6 மாதம் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு, அந்த 6 மாதம் வந்து ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறாரு ஒரு ஹிட்லர் மாதிரி. அதனால தான் இந்த படத்தோட பேரே ஹிட்லர் நினைக்கிறேன். ஸோ இதனால் என்ன ஆகிடுதுன்னா, நெக்ஸ்ட் திருப்பி எலெக்ஷன் வரும்போது அந்த மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக வந்து தேர்தலில் நின்று வின் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இதனால் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பணத்தை கொடுத்து, மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்தோம்னா பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம திருப்பி வந்து மினிஸ்டர் ஆகிடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணிட்டு அவர் வந்து ஓட்டு போடுறதுக்காக பல கோடி பணத்தை வந்து அவரோட ஆளுங்கிட்ட கொடுத்து லோக்கல் ட்ரெயின்ல அனுப்புறாரு. சோ மக்களுக்கு வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. சோ அந்த நேரம் பார்த்து அங்க யாரோ ஒருத்தங்க வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போனவங்களை கொன்னுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. இது ஒரு தடவை இல்ல, இது மாதிரி ஒரு 3 இன்ஸ்டன்ஸ் நடக்குது. 3 இன்ஸ்டன்ட்லயுமே வந்து பணத்தை எடுத்துட்டு போனவங்களை கொன்னுட்டு கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோடி வந்து அந்த மினிஸ்டருக்கு லாஸ் ஆயிடுது. இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து டெபுட்டி கமிஷனரா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து இந்த ராபரி அண்ட் இந்த டெத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு போலீஸ் ஆஃபீஸரா வராரு. ஏன்னா அந்த கொன்னது எல்லாமே வந்து ஒரு கன்னை வச்சு ஷூட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்றது, நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு கன்னே கிடையாது, லோக்கல் ஆளுங்க கிட்ட வந்து கன் இருக்காது, கன்னை வச்சு ஷூட் அவுட் பண்ணிருக்காங்கன்னா அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி நம்ம டெபுட்டி கமிஷனரா கௌதம் வாசுதேவன் வந்து இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இதுல நம்ம விஜய் ஆண்டனி பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேங்க் மேனேஜரா, ஒரு சாஃப்டான கேரக்டரா, ஒரு ஹீரோயினா லவ் பண்ற ஒரு கேரக்டரா காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ராபரிக்கும் நம்ம விஜய் ஆண்டனி என்ன சம்பந்தம், இந்த பணத்தை ஏன் கொள்ளையடிச்சாங்க, எப்படி கொள்ளையடிச்சாங்க, ஆளுங்களை எப்படி சாவடிச்சாங்க அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை நம்ம போய் பார்க்கலாம். மூவியோட பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து படம் ரொம்ப லேக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த சீன் போய்கிட்டே இருக்கு, அதுதான் வந்து மூவியோட பிளஸ். ஒரு 2.5 மணி நேரம் படம் தான், 3 மணி நேரம் படம்லாம் கிடையாது. இந்த ஒரே ஒரு சின்ன டிராபேக் தான் தெரியுது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜென்டில்மேன் மூவியை வந்து கொஞ்சம் மாத்தி எடுத்த மாதிரி, ஜென்டில்மேன்ல வந்து யாரு கொள்ளடிக்கிறாங்க பணத்தை அப்படின்னு தெரியும். ஏன்னா அரசியல்வாதி கிட்ட தான் பணத்தை கொள்ளடிப்பாங்க. அது எதுக்கு கொள்ளடிச்சாங்கன்றத வந்து கடைசியில ரிவீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் அந்த கொள்ளையை எதுக்கு அடிச்சாங்கன்றது வந்து படத்துல கடைசியில ரிவீல் பண்றாங்க. ஆனா ஷார்ட் வந்து ஃபர்ஸ்டே வந்து ரீசனோட ஷார்ட் வந்து படத்தோட ஸ்டார்டிங்கே வச்சிருப்பாங்க. அதே இதையும் லிங்க் பண்றது வந்து கொஞ்சம் வந்து ஓகே, அது நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு க்ரைலர் மூவி, பட் அது அந்த அளவுக்கு போச்சானா அந்த மாதிரி போகல. ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா எங்கேயுமே வந்து பெருசா இது பண்ணல. விஜய் ஆண்டனி வந்து அலட்டிக்காம பண்ணிருக்காரு. அண்ட் நம்ம ஜிவிஎம் ஓட இது ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. இப்பெல்லாம் அவர் வந்தாலே வந்து படம் வந்து பார்க்கலான்ற ஒரு ஃபீல் வந்துடுது. காப்புக்கு வந்து அவர் வந்து பர்ஃபெக்டா இருக்காரு. ஸோ அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பிளஸ்ஸே. கௌதம் வாசுதேவன் மேனன் வந்து காப்பா நடிக்கிற போது வந்து அவர் ரொம்ப அதுக்கு ஆப்டா இருக்காரு. இந்த ஒரு அரசியல்வாதியே வந்து கலாய்க்கிறது, ஸ்ட்ராங்கா பேசுறது, காப்புக்குலாம் வந்து தலைவர் வந்து வேற லெவல்ல இருக்காரு. அவர் டைரக்ட் பண்றதோட நிறைய படத்துல இந்த மாதிரி வந்து போலீஸ் காப்பாவோ இல்லை வந்து வில்லனாவோ நடிச்சாருன்னா அந்த படம் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து கதை ஸ்ட்ராங்கா இல்லைனா கூட அவரோட ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறேன் நான். அண்ட் விஜய் ஆண்டனியை பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு. சின்ன பையன மாதிரி ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரொமான்ஸ் பார்ட்லாம் வந்து விஜய் ஆண்டனியோட பர்ஃபார்மன்ஸ்ல நிஜமா நல்லாவே இருக்கு, ரசிக்கிற மாதிரியும் இருக்கு. ரொம்ப ஓவராவும் இல்லாம ரொம்ப சட்டிலா வந்து அந்த ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு, அது நல்லாவே இருக்கு. ஒரு சாங் வந்து படத்துல நல்லாவே இருக்கு. எஸ்பெஷலி எடிட்டிங்லாம் பாத்தீங்கன்னா எந்த லாகுமே இல்லை. சினிமோட்டோகிராஃபி பத்தி சொல்ற அளவுக்கு வந்து பெருசா இல்ல. அண்ட் ஒரு சில சீன்ஸ் வந்து அந்த படத்துல ஸ்டார்டிங்ல காமிச்ச அந்த ஒரு பிரிட்ஜ் சீன், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அந்த பிரிட்ஜ காமிக்கிறாங்க, அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.